வெல்கம் டு டார்கெட் 190 ஐஏஎஸ் அகாடமி. நாம் இப்போ பார்க்க போகிறது 6th ஸ்டாண்டர்ட் 3rd டேர்ம் தமிழ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 6th ஸ்டாண்டர்ட் 3rd டேர்ம் தமிழில் நமக்கு மொத்தம் 3 லெசன் கொடுத்துருக்காங்க, 3 இயல் இருக்குது. நாம் இப்போ பார்க்க போகிறது 1st இயலில் இலக்கணம், நால்வகை சொற்கள், பேஜ் நம்பர் 13. பேஜ் நம்பர் 13 எடுத்துக்கோங்க. அதில் 4 வகை சொற்கள். ஃபஸ்ட்டு, தமிழில் சில எழுத்துக்கள் தனித்து நின்று பொருள் தரும், ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தும் பொருள் தரும், இவ்வாறு பொருள் தருபவை சொல் எனப்படும். ஃபஸ்ட்டு வந்து சொல் அப்படின்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க. தமிழில் வந்து ஒரு சில எழுத்துக்கள் வந்து தனித்து நின்று பொருள் தரும். அதுக்கான எடுத்துக்காட்டு வந்து பாருங்கள், இ, பூ, மை, கல். இது வந்து இந்த 3 எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, இ, பூ, மை, இது வந்து தனித்து நின்று பொருள் தரக்கூடியது. ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்களும் தொடர்ந்து வந்து பொருள் தரும். அது வந்து அதுக்கான எடுத்துக்காட்டு கல், கடல், தங்கம். இந்த எழுத்துக்களை தான் இப்படி தனித்து நின்று பொருள் தரதும் ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்து பொருள் தரதை தான் நம்ம சொல் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து இலக்கண அடிப்படையில் வந்து சொற்களை வந்து 4 வகையாக பிரிச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இந்த 4 வகையாக இலக்கண அடிப்படையில் வந்து சொற்களை 4 வகையாக பிரிச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு பெயர்ச்சொல் பார்க்கலாம். ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் வந்து பெயர்ச்சொல் எனப்படும். எடுத்துக்காட்டு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், பாரதி, பள்ளி, காளை, கண், நன்மை, ஓடுதல். ஒன்றின் பெயரை குறிக்கும் சொற்கள் தான் பெயர் சொற்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது வினைச்சொல். வினைச்சொல் வந்து வினை என்னும் சொல்லுக்கு செயல் என்பது பொருள். செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் எனப்படும். ஒரு செயலை வந்து குறிக்கிற சொல்லை தான் வினைச்சொல் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கான எடுத்துக்காட்டு வந்து பாருங்கள், வா, போ, எழுது, விளையாடு. இதுதான் அந்த வினைச்சொலுக்குரிய எடுத்துக்காட்டு. அடுத்தது இடைச்சொல். இடைச்சொல் வந்து பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல் ஆகும். இது தனித்து இயங்காது. இந்த இடைச்சொல் அப்படிங்கிறது பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வர்றது தான் இடைச்சொல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடைச்சொல் வந்து தனித்து இயங்காது. அதுக்கான எடுத்துக்காட்டு பாருங்கள், இதை வந்து தந்தையும் தாயும், மற்று, இது வந்து மற்றொருவர், ஐ, இது வந்து திருக்குறளை. இதுக்கான எடுத்துக்காட்டு இது வந்து இடைச்சொல். அதுக்கான எடுத்துக்காட்டு இதுதான் பெயர் சொல்லியும் வினைச்சொல்லியும் சார்ந்து வர்றதுனால தான் இடைச்சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது உரிச்சொல். பெயர்ச்சொல், வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது உயிர்ச்சொல் ஆகும். இந்த பெயர்ச்சொல், வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை வந்து மிகுதிப்படுத்துறதுக்காக வர்றது தான் உரிச்சொல் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கான எடுத்துக்காட்டு பாருங்கள், மா, அந்த வந்து மாநகரம், சாலை, சாலச் சிறந்தது. இது உரிச்சொலுக்குரிய எடுத்துக்காட்டு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.